ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு முடக்குத்தான் கீரையை வச்சு ஒரு தோசை ரெசிபி ரெடி பண்ணலாம். இந்த முடக்குத்தான் கீரை ரொம்ப மருத்துவ குணம் நிறைந்ததுங்க. மூட்டு வலிக்கு மிக சிறந்த மெடிசன் இது. இதை வச்சு இன்னைக்கு தோசை செய்யலாம். வாங்க ரெசிபி ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த முடக்குத்தான் தோசை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 3 கப்பு இட்லி மாவு எடுத்திருக்கேன். வாங்க இப்போ ரெசிபி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சிருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். அடுத்து பொடியா நறுக்கின 4 சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு பொடியா நறுக்கினது, இத லைட்டாக வதக்கிக்கலாம். நிறைய வதக்கிடாதீங்க, கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போதும். இப்போ ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இது லைட்டாக வதங்கினதும் இப்போ கிளீன் பண்ணி வச்ச முடக்குத்தான் கீரையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கலாம். இது நல்லா கிளீன் பண்ணிட்டு ஒரு 2-3 தடவை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் மட்டும் லைட்டாக வதக்கலாம். வதக்கிட்டேன். இதை ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிட்டு இதை இட்லி மாவில் சேர்த்து கரைச்சிக்கலாம். பாருங்க, நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டேன். இதை அப்படியே இட்லி மாவில் சேர்த்துக்கலாம். இதில் இட்லி மாவில் ஏற்கனவே உப்பு இருக்கும். நான் இந்த இலையை வரைக்கிறப்ப கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கிட்டேன். நல்லா கடி ஊற்றிக்கலாம். மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம். பாருங்க, நல்லா மாவு கரைச்சிட்டேன். இந்த பதத்துக்கு கரைச்சிக்கோங்க, தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. இப்போ வாங்க தோசை ஊத்த ஆரம்பிச்சிடலாம். பாருங்க, மாவு நல்லா கரைச்சிட்டேன். இந்த மாதிரி தோசை மாவு பார்த்து கரைச்சிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சிட்டேன், அது சூடாகிட்டு இருக்குது. சூடான உடனே தோசையை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். கல் சூடாயிடுச்சு, இப்போ தோசை ஊற்றலாம். கொஞ்சம் கனமாகவே ஊற்றணும் தோசை. மேலே கொஞ்சம் எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா ஊற்றிட்டேன், மூடி வச்சிடலாம். இன்னும்
ஓபன் பண்ணி பார்க்கலாம். வெந்திருச்சானு, நல்லா வெந்திருச்சு. இப்போ தோசை எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். எடுத்துட்டு அடுத்த தோசையை வாத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அருமையாக முடக்கத்தான் தோசை ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் உள்ளதுங்க. இது வந்து மூட்டு வலி, முடக்கு வலி இது மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இந்த முடக்கத்தான் தோசையை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இதை ரசம் வச்சு கூட சாப்பிடலாம். இந்த முடக்கத்தான் தோசை மூட்டு வலிக்கு மட்டும் இல்லைங்க, சளி தொல்லை, உடல் வலி எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லது. இது எப்போ கிடைச்சாலும் நீங்கள் வாங்கி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.